இன்றைய தேதியில் வீட்டு கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 86,342. இதில் அரசு கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 90. 28 நாள் கண்காணிப்பு முடிந்தவர்களின் எண்ணிக்கை 4,070. நேற்றைக்கு நம்மளுடைய பாசிட்டிவ் கேசஸ் வந்து 234 இருந்துச்சு. இன்னைக்கு பாசிட்டிவ் கேசஸோட எண்ணிக்கை 75. இந்த 75 வந்து 74 இந்த டெல்லி மாநாட்டில் கலந்துக்கிட்டவங்க ஒரே ஒருத்தர் தான். அவர் வந்து இன்னொரு கான்டாக்டோட கான்டாக்ட், சென்னையை சேர்ந்தவர். ஆக இன்னைக்கு வந்து 75 புது கேசஸ் கண்டறியப்பட்டன. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 309 பாசிட்டிவ் கேஸ் கண்டறியப்பட்டுள்ளது. டெல்லி மாநாட்டில் கலந்து கொண்டவங்க அத்தனை பேர் 1,103 பேர். அவர்கள் அனைவருக்கும் டெஸ்ட் செய்யப்பட்டுள்ளது. இன்னும் சிலது ப்ராசஸில் இருக்குது. இதுவரைக்கும் மொத்தம் டெல்லி மாநாட்டில் கலந்து கொண்டவங்களோட பாசிட்டிவ் எண்ணிக்கை வந்து 264. மற்றபடி எல்லா ஸ்டாக்ஸு, எல்லா ட்ரீட்மெண்ட் ஏற்கனவே சொன்னபடி நடந்துகிட்டு இருக்குது. கண்டெய்ன்மெண்ட் பிளான் முழு வீச்சில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் 4,585 களப்பணியாளர்கள் கொண்டு இந்த கண்டெய்ன்மெண்ட் பிளான் ஜோன் ஜோனாக ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் எங்கெங்கே இவங்களோட அட்ரஸ் இருக்குது அதை சுற்றி அந்த பஃபர் சர்வே போட்டு அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன் பஃபர் ஜோன் போட்டு கண்டெய்ன்மெண்ட் பிளான் முழு வீச்சில் நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் ஒரு 13,67,534 இண்டிவிஜுவல்ஸ் ஹவ் பின் ஸ்க்ரீன்டு. எனி குவஸ்டியன்ஸ்? எல்லாருக்குமே டெஸ்டிங் எடுத்தாச்சு. இன்னும் இட்ஸ் அண்டர் ப்ராசஸ், ரிசல்ட்ஸ் எல்லாத்துக்கும் இன்னும் வரல. இது வரைக்கும் பாசிட்டிவ். அது நாளைக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபிகர் கொடுக்குறேன். ஏன்னா இன்றைக்கி காலையில் வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே டெஸ்ட் எடுத்து சாம்பிள் அண்டர் டெஸ்டிங். இது வரைக்கும் பாசிட்டிவ் வந்ததை நான் சொல்லியிருக்கேன். எத்தனை நெகட்டிவ் டோட்டல்ன்றது நாளைக்கு உங்களுக்கு கரெக்ட் ஃபிகர் கொடுக்குறேன். ஓ, மேல் ஃபீமேல் இப்போ இல்லைன்ட்டு அது கொடுக்குறேன் உங்களுக்கு. இல்லை, டிபெண்ட்ஸ். ஏன்னா டெஸ்டிங் லேப் தற்சமயம் நம்மகிட்ட 17 இடத்துல இருக்குது. அதனால் இதில் இல்லாத மாவட்டமாக இருந்தால் அதோடய ட்ராவல் டைம் வேறு இருக்குது. ஸோ அதை சேர்த்துக்கிட்டோம்னா 24 ஹவர்ஸ் யூஸ்வலாக ஆகுது மினிமம். ஒருத்தராக பேசுங்க. டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் மேலும் மேலும் அதிகரிக்க போகிறோம். இன்னும் ஒரு 6 லேப் இப்போ இந்த வீக்லேயே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுவும் ஆட் பண்ணுவோம். அந்த டெஸ்டிங் கிட்ஸும் நிறையா வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ நம்மகிட்ட ஒரு 12,000 டெஸ்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியும் நம்மகிட்ட இருக்குது. பல்வேறு லேபில் அது கண்டினியூஸாக நைட் அண்ட் டே போட்டுகிட்டே இருக்காங்க. பேஷண்ட் வர்றதும் சாம்பிள் எடுக்கிறதும் அனுப்புறதும் அந்த மாதிரி ஒரு ஒரு லேபில் மினிமம் ஒரு 100 டெஸ்ட் பண்ணுறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. இல்லை, இன்னைக்கு வந்த ஒரு கேஸ் பாசிட்டிவ் வந்து ஒரு ப்ரைவேட் லேபோட கேஸ் தான். இது ஒரு காமன் ஐடிஎஸ்பி போர்ட்டல்னு இருக்குது. அந்த போர்ட்டலில் எல்லா ஸ்டேட்ஸோட ஃபிகர்ஸ், எல்லா ஸ்டேட்ஸையும் நாங்கள் ஏற்கனவே வி ஆர் ஆல்வேஸ் இன் டச் கண்டினியூஸ்லி. அவங்களோட ஸ்டேட்டில் இந்த மாதிரி கேசஸ், எங்களோட கேசஸ் யார் அங்கே போகிறாங்க, அவங்களோட காண்டாக்ட் ட்ரேசிங் எல்லா மாநிலங்களோடு இணைந்து நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி தான் இந்த ட்ராக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். அது அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் இன்ஃபேக்ட் இதெல்லாமே நாங்கள் காண்டாக்ட் ட்ரேசிங் பண்ணி இப்போ இத்தனை பேர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட அப்பீலுக்கு அப்புறம் இத்தனை பேர் வாலண்டரியாக வந்தாங்க. சென்னை அவருக்கும் காண்டாக்ட் இருக்கு. அவருக்கும் டிராவல் ஹிஸ்ட்ரி இருக்கிறவரோட காண்டாக்ட் இருக்கு. சமூக தொற்று இல்லை, டிராவல் ஹிஸ்டரி அண்ட் காண்டாக்ட் வித் டிராவல் ஹிஸ்டரி. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஆல்ரெடி கேம் நேத்திக்கே கொடுத்தேன் உங்களுக்கு. 19 மாவட்டம் இதில் பாதிக்கப்பட்டது. அடிஷ்னலாக இப்போ திருவள்ளூர் மாவட்டம் வந்திருக்கு. எல்லாருக்குமே சாம்பிள் எடுத்தாச்சு. எல்லாருக்கும் சாம்பிள் வந்துருச்சு. இன்னும் ரிசல்ட் வரல. இது வரைக்கும் வந்த ரிசல்ட் நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். மேலும் மேலும் ரிசல்ட் வர உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம்.
இந்த நோயை பொறுத்த வரைக்கும் ரைட் நவ் எல்லாருக்கும் ஸ்வாப் அண்ட் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு முதல்ல ஒரு ஸ்கிரீனிங், அதுக்கப்புறம் கன்ஃபர்மேட்ரி பண்ணி தான் ஸ்டாண்டர்ட் எல்லாருக்குமே. இன்ஃபேக்ட் கொடுத்த நம்பர்ஸை விட ஜாஸ்தி தான் இருக்காங்க இப்போ. 1,103 பாதிப்புல மூணாவதுல இருக்கும் இப்போ, அது அதுவும் டைனமிக் ஃபிகர் மாறிட்டே இருக்கும். எஸ் இட் ஆமாம் ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. அது பர்சன் ஹூ ட்ராவல் டு ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா போய் அங்கே அவர் பாசிட்டிவ் ஆகிட்டார். அவர் கூட இவங்களோட காண்டாக்ட் இருந்துச்சு. மாலில் தான் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இருக்குது எங்ககிட்ட, அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஷேர் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இப்போ லிஸ்ட் கொடுத்துருவோம். அதுவும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உங்களுக்கு கொடுக்குறோம், ரெண்டுமே இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம் ரீடிங் இட் அவுட், ஐல் கிவ் இட் டு யூ. இல்லை இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பாதிப்பு இல்லை. ஒரே ஒரு கேஸ், ஒரே ஒரு டாக்டர் இருக்காங்க, அந்த ரயில்வே டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க காண்டாக்டில் வந்தவங்க ரயில்வேயில் உள்ள ஒரு டாக்டர் இருக்காங்க. இல்லை எங்கேயாவது ஒரு எந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்கலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் போதுமான அளவு மாஸ்க் இருக்குது, பிபிஇஸ் இருக்குது, எல்லா நர்ஸுக்கும் கொடுக்க சொல்லி அந்த ஐசோலேஷன் வார்டில் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் இதை கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு டெய்லி 20 நிமிஷம் காலையில் எல்லா ஹாஸ்பிட்டலையும் இதோட ட்ரைனிங் நடக்குது, 20 மினிட்ஸ். இந்த நோயை பொறுத்த வரைக்கும் மூணே மூணு ட்ரைனிங் தான் மெயினாக இருக்குது. அந்த பிபிஇ எப்படி போடுறது, எப்படி கலத்துறது, அதுக்கப்புறம் எப்படி அவங்க போய் அந்த பேஷண்ட் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது, எப்படி தே ஷுட் மெயின்டைன் த டிஸ்டன்ஸ், அதை தவிர சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த ட்ரைனிங் டெய்லி ரிஃப்ரெஷர் மாதிரி, மாக் ட்ரில் மாதிரி டெய்லி எல்லா ஹாஸ்பிட்டலில் 20 மினிட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். புரியல, அது நான் அது தனியாக அது டெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல்ஸில், எவ்ரி சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் விச் நீட்ஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன், அது ஒரு க்ரைட்டீரியா எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலில் அவங்களோட டெஸ்ட்டையும் எடுத்துகிட்டே இருக்கோம். ஃபெப்ரவரியிலேருந்தே இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நோ நோ, வி டோன்ட் ஹாவ் அ ஷார்ட்டேஜ், பட் ஐ கேன் கிவ் யூ த நம்பர்ஸ் இன் த ப்ரெஸ் மீட். ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் இட் இன் தி ஓபன் லைக் தட். மார்னிங் ராமநாதபுரம் கலெக்டர் சேட் லைக் 2 பாசிட்டிவ் கேसेस ஹேவ் பீன் ரிப்போர்ட்டட் தட் இன்க்ளூட்ஸ் தி சேம் நம்பர். எஸ் 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 எஸ். இந்தியா அளவுல வந்து ஐஎஸ் நம்பர் பாசிட்டிவ் கேसेस கூடிய ஒன் ஆஃப் தி தமிழ்நாடு. எல்லாருக்குமே இது ஒரு பெரிய சவாலா தான் இருக்குது. உலகத்தில் யாராலையுமே சொல்ல முடியாது யாருக்கு எத்தனை கேசஸ் வரும், எப்படி வரும் அப்படின்றது யாராலையுமே சொல்ல முடியல இது வரைக்கும். ஏன்னா இது ஒரு புது நோய். ஆனால் கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன்ஸ் நாங்களும் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஒரு திங்க் டேங்க் மாதிரி போட்டுட்டு ஃபாரினில் ஒரு ஒரு கண்ட்ரியில் எப்படி இது ப்ளே அவுட் ஆச்சு, ஒரு கண்ட்ரியில் எப்படி எத்தனை நாளைக்குள்ளே எத்தனை எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு அந்த மாதிரி பண்ணி ஒரு அப்ராக்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸும் போட்டுட்ருக்கோம் நாங்கள். ஆக்சுவலி தேவர் இதில் ரெண்டு கேட்டகரியாக இருந்தாங்க அவங்க. ஒரு கேட்டகரி வந்து தேவர் த ப்ரீச்சர்ஸ் அண்ட் தி அதர் கேட்டகரி வேர் த பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ அதில் அந்த காண்டாக்ட் அப்படியே ட்ரேஸ் பண்ணி அதில் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த 193 காண்டாக்ட்ஸ் அவங்ககிட்டருந்து ட்ரேஸ் பண்ணவங்களும் இருக்காங்க இந்த லிஸ்ட்டில். இது வரைக்கும 7 பேர் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். இதில் டிஸ்சார்ஜ் எல்லா பேஷண்ட்ஸுமே ஸ்டேபிளாக இருக்காங்க. இது வரைக்கும் எந்த பேஷண்ட்டுமே கிரிட்டிக்கலாக இல்லை, எல்லாமே ஸ்டேபிளாக இருக்காங்க. இதில் என்னென்னா சிம்டம்ஸ் இல்லைனாலும் இதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அந்த ப்ரோட்டோக்கால் படி தான் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். என்ன ப்ரோட்டோக்கால்னால் ஃபர்ஸ்ட் அந்த நெகட்டிவ் ரெண்டு வாட்டி அந்த டெஸ்ட் வந்து திருப்பி நாங்கள் ரிப்பீட் பண்ணி 2 தடவை அதை நெகட்டிவ் ஆகணும். அதை தவிர நாங்கள் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுவோம். இப்போ இவர் வந்து இல்லை ஃபுல் 14 டேஸ் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு. இப்போ டெல்லியிலேருந்து ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவரெல்லாம் நாங்கள் எங்கேயும் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நாங்களே வச்சுருந்தோம் அவங்கள. ஃபுல் இன்க்யூபேஷன் பீரியட் 28 டேஸ் வச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணி தான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். எல்லா பேஷண்ட்ஸுமே ஆஸ் ஆஃப் நவ் ஸ்டேபிள்.
இல்லை அது ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம், நிறைய நம்பர்ஸ் இருக்கிறனால அது பண்ணிகிட்டே இருக்கிறோம். இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நாள்களில் உங்களுக்கு எக்ஸாக்டாக நான் கொடுக்குறேன், எத்தனை பேர் எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எப்படி கான்டாக்ட் யார் கூடன்றது நான் டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே. இல்லை இதில் வந்து நிறைய எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அவங்க சைட்லேருந்து இது நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்து இது அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அழகாக கோடு போட்டு டோக்கன் சிஸ்டம் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். நிறைய டிஸ்ட்ரிக்டில் நல்லா பண்ணியிருக்காங்க, ஸோ அதையும் சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்கள எல்லாமே ஸ்டிக்கரிங் பண்ணி அதனால தான் எங்களோட நம்பர்ஸ் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. அவரும் கான்டாக்ட் ஃபேமிலி மெம்பர் இல்லை, கான்டாக்டில் வந்தவர். ஐ டோன்ட் வாண்ட் அது தனியாக நான் பிரித்து சொல்ல விரும்பல, நீங்கள் கேட்டனால நான் சொன்னேன். Why was there a 10-day delay in terms of identifying this group and asking them to come forward for testing? இல்ல, like I said, there are lots of இதுல நிறைய சவால்கள் இருக்குது. எப்படி என்ன அப்படின்றது நிறைய நாங்கள் ஒரு ஒருத்தரையும் ரொம்ப மெட்டிகுலஸாக தான் நாங்கள் ட்ரேஸ் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஒருத்தராக படிப்படியாக தான் இந்த மாதிரி எங்களால் பண்ண முடிஞ்சிச்சு. ஆறு வரப்போகுது, இன்னொரு ஆறு வரப்போகுது. நாங்கள் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலையும் இந்த டெஸ்டிங் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக வரணும். அதே மாதிரி நிறைய ப்ரைவேட்டும் என்கரேஜ் பண்ணுறோம். ஸ்டேட் லெவல்லையும் இன்னும் ஒரு தனியாக ஒரு லேப்க்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட எய்ம், நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களோட எய்ம் வந்து இந்த டைமில் இந்த லாக்டவுன் பீரியடில் டு டூ இன்க்ரீஸ் த டெஸ்டிங் ஃபெசிலிட்டி, இன்க்ரீஸ் பண்ணுறது, மேக்ஸிமம் டெஸ்டிங் பண்ணணும், மேக்ஸிமம் ட்ரைனிங் பண்ணணும், மேக்ஸிமம் எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட்ஸ், எங்களோட ட்ரீட்மெண்ட்க்கு தேவையான வென்டிலேட்டர்ஸ், எங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ் அதெல்லாம் நாங்கள் டெய்லி வி ஆர் டேக்கிங் ஸ்டாக். டெய்லி நாங்கள் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக நாங்கள் எங்களோட ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ்கிட்டையும் பேசுகிறோம், என்னென்ன இஷ்யூஸ் இருக்குதுன்னு அப்பப்போ நாங்கள் சால்வ் பண்ணிவிட்டு ஆக்மெண்ட் பண்ணிவிட்டு ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ. He was in he was from Kerala. இந்த பாருங்க, இது திருப்பியும் நான் சொல்கிறேன், இது வந்து சாதாரண இப்போ நம்ம டைஃபாய்டோ இல்லை ஜாண்டிஸோ நம்ம போய் டெஸ்ட் பண்ணி இது டைஃபாய்டு இல்லை ஜாண்டிஸ்ன்னு கண்டறியலாம். இது வந்து ஒரு புது நோய், இது உலகத்தில் ஒரே இடத்துல இருந்தால் ஆரிஜினேட் ஆச்சு. வூஹான்ன்ற ப்ராவின்ஸ் சைனாலிருந்தால் ஆரிஜினேட் ஆச்சு. அங்கேருந்து தொற்று ட்ராவல் ஹிஸ்ட்ரி கான்டாக்ட் அப்படி தான் இது ஒரு பெரிய எபிடமிக் ஆகி இப்போ ஒரு பேண்டமிக்காக இருக்குது. அதனால சும்மா சாதாரணமாக ஒருத்தர் வந்து எந்த கான்டாக்டும் இல்லாமல் எந்த ஒரு ட்ராவல் ஹிஸ்ட்ரியும் இல்லாமல் போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தற்சமயம் ஸ்டேஜ் இல்லை. மேபி பிற்காலத்தில், இப்போ நம்ம ஸ்டேஜ் டூவில் இருக்கோம், அதனால் இப்போ அதுக்கு தேவையில்லை. கவர்மெண்ட்ல ஃப்ரீ தாங்க, கவர்மெண்ட்ல ஆல் டெஸ்டிங் இஸ் ஃப்ரீ. ஒருவர் கேஸுக்கும் உங்களுக்கு நாங்கள் ப்ரெஸ் புல்லட்டின், இப்போ நம்பர் ஆஃப் கேசஸ் நிறைய இருக்கு, ஜஸ்ட் லைக் தட் எனக்கு ஐ டோன்ட் ரிமெம்பர் ஒரு ஒரு கேஸ்க்கு எத்தனை கான்டாக்ட், பட் அது நாங்கள் உங்க கூட ஷேர் பண்ணுறோம். ஆமாம், தட் ஹேட் த மேக்ஸிமம் கான்டாக்ட்ஸ், இன்ஃபேக்ட் அந்த கேஸில் தான் மேக்ஸிமம் கான்டாக்ட்ஸ் ட்ரேஸ் பண்ணும். தேங்க்யூ.